இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எடிபிள் ஆயில், குக்கிங் ஆயிலும் அதோடு சேர்த்து ஒரு எக்னுடைய யோக்கும் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஃபெர்டிலைசர், சரிங்களா? இதனுடைய பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு ஒரு 75 ml எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு எக், ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா 75 ml அப்படிங்கிறது ரேஷியோ. ஓகே, இந்த எக் எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஆயில் மட்டும் வச்சு ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா தண்ணியோடு கலக்காது, இல்லைங்களா? கலக்காமல் அது என்ன திட்டு திட்டாக வந்து நின்றுக்கும். அந்த எண்ணெயை வந்துட்டு அந்த தண்ணியோட கலக்கிறதுக்கு அந்த எக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எமல்சிஃபையராக யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ அந்த 75 ml அந்த ஆயிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மிக்சியில் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். ஒரு 3/4 நிமிஷம் வரைக்கும் வந்துட்டு அதையே பீட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எக்கை வந்துட்டு ஊற்றி அதை வந்துட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு வந்துடணும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதை வந்து பீட் பண்ணலாம். அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து நம்ம பீட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்லா ஆக்ட் ஆகும், சரிங்களா? இப்போ எக்கை வந்துட்டு ஊற்றிட்டேன். இதை வந்து நல்லா க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நான் வந்துட்டு பீட் பண்ணிவிட்டு வந்துட போகிறேன். பீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு க்ரீமியான கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துருச்சு. இப்போ இது அப்படியே டைரெக்டாக வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் 1 லிட்டருக்கு 5 ml அப்படிங்கிற ரேஷியோவில் வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு இது வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது, அதாவது ரொம்ப க்ரீமியாக இருக்கிறதுனால நான் வந்து இது கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போது இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா வாட்டர், 100 ml வாட்டர் வந்துட்டு போட்டு அதை மறுபடியும் வந்துட்டு நல்லா ஒரு சுற்று சுற்றிட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதையே நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம், இல்லை செடிகளுக்கு வந்துட்டு ஊற்றிக்கலாம். அப்போ அந்த மாதிரி வந்து டைல்யூட் பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ரேஷியோ எப்படி எடுத்துக்கணுன்னா 1 லிட்டருக்கு 10 ml அப்படிங்கிற ரேஷியோ, சரிங்களா? டைல்யூட் அதாவது 100 ml வாட்ரு போட்டு டைல்யூட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து 1 லிட்டருக்கு வந்து 10 ml அப்படிங்கிற ரேஷியோவில் வந்துட்டு அதை எடுத்து நம்ம ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம், இல்லைனா செடியோடைய வேர்பகுதியிலையும் வந்துட்டு ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செடியில் வந்து பூ பூக்கக்கூடிய செடிகளில் அந்த பூவெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு காய்களாக வந்து மாறும். எந்த ஒரு நோய் வந்துட்டு தாக்காமல் வந்து காய்கள் வந்துட்டு நல்லா செழிப்பாக வந்துட்டு வளரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த செடிகளில் வந்து வெள்ளைப்பூச்சியெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அஸ்வினி பூச்சி, இந்த வெள்ளை ஒயிட் ஸ்பாட்ஸ் எல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் வந்துட்டு இதை கண்ட்ரோல் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இலைகளில் இருக்கக்கூடிய இலைப்புள்ளி நோய், ஸ்பாட்டிங் டிசீஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் வந்துட்டு இது வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், நம்மளுக்கு தெரியும் எக்கில் வந்துட்டு கால்சியம் இருக்குது அப்படின்ட்டு, இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சத்துக்கள் வந்துட்டு இந்த ஒரு சொல்யூஷனில் இருக்குது, சரிங்களா? இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுனால செடிகள் வந்துட்டு நல்லா செழிப்பாக வந்து வளரும். வரக்கூடிய பூக்களாகட்டும் காய்களாகட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆரோக்கியமான வளர்ச்சியாக வந்துட்டு இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு பீர்க்கஞ்செடியில் வந்துட்டு இதை ஸ்ப்ரே பண்ணுறேன். இது வந்து பூ பூத்துட்ருக்கு இப்போது, அதனால் வந்துட்டு இதற்கு வந்துட்டு நான் ஸ்ப்ரே பண்ணுறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரேவும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு வேறு பகுதியில் வந்துட்டு ஊற்றிக்கலாம். நார்மலாக செடிகளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய செடி அப்படின்னா நம்ம 1 மக்கிலிருந்து 2 மக்கு வரைக்கும் ஊற்றுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து 1 மக்கும், ரொம்ப சின்ன செடி அப்படின்னா 1/2 மக்கு. இந்த மாதிரியான நம்ம செடிகளுக்கு எப்போவும் வந்துட்டு எவ்வளோ ஊற்றுவோமோ தண்ணி, அது அதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபெர்டிலைசரை வந்து கலந்து நம்ம ஊற்றலாம், சரிங்களா? இதை யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய காய்கள் பூக்கள் இதெல்லாமே வந்து நல்ல செழிப்பான கனிகளாக வந்துட்டு வரும். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளி செடிகள் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பழத்தில் வந்துட்டு ஒரு விதமான நோய் தாக்குதல் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் குறைபாட்டினால் வரக்கூடியது, அது எல்லாத்தையும் வந்துட்டு இது வந்துட்டு சரி பண்ணும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா செடிகளுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை வந்து நம்ம இதையை யூஸ் பண்ணிட்டு வர்றதுனால அந்த செடியினுடைய வளர்ச்சியும் வந்து நல்லாயிருக்கும். அதில் இருந்து கிடைக்கக்கூடிய காய்கள் பழங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல தரமானதாக வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும்.